ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைலர் ஷாப்போட இன்றைக்கி ரொட்டீன் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் என்னென்ன ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டைலர் ஷாப்பில் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களும் பார்த்து கொஞ்சம் நீங்களும் வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணணும். ஒரு பிளவுஸ் ரெண்டு பிளவுஸ் தைக்கிறவங்களும் வந்து ஒரு நாலஞ்சு பிளவுஸாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பா உங்களால வந்து முடியும், நீங்க முடியும் நினைச்சு செய்யுங்க, முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இந்த கட்டிங் வந்து எல்லாமே சண்டே நான் கட் பண்ணி வச்சதான். அதுல வந்து இன்னும் வந்து எனக்கு ஒரு மூணு பிளவுசஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் பிளவுஸ் தான் நான் வந்து இப்ப கட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னுமே வந்து கட் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. அதனால வந்து அந்த சரி இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே ஒட்டுக்காக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அப்படியே பெண்டிங் வச்சுருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா, ஒரு நாலு சாதா பிளவுஸ் ப்ளஸ் அதோட வந்து ரெண்டு டாப் டிசைனும் வந்து இன்றைக்கி நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பிளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு வந்து நார்மல் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சாதா பிளவுஸு ஒரு 20 நிமிஷம் இருந்தாலே வந்து போதும். 20 to 25 நிமிஷத்துக்குள்ளார நான் சாதா பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். இதுக்கும் வந்து கம்மியாக கூட நான் வந்து பண்ணுவேன். முதல்ல எல்லாமே வந்து ஓவர்லாக் போடுறதுக்காக எழுந்திரிச்சிட்ருப்பேன். ஆனால் இப்போ வந்து அந்த ஓவர்லாக்குமே வந்து நான் கடைசியாக வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த கடைசியாக போட்டுக்கிறேன். அப்படிங்கிறப்ப நான் மிஷினை விட்டு எந்திரிக்காமல் அந்த ஸ்பீடாக நான் தைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் சுறுசுறுப்பாகவும் தைக்கிறதுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. அதே மாதிரி கொக்கி கட்டுறதும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு 2 or 3 days வந்து ஒருத்தவங்கிட்ட கொடுத்து தான் நான் வந்து கொக்கி கட்டி வாங்கிக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நான் எம்மிங் பண்ணி ஊக் கட்டுறதுக்கு 10 rupees, வெறும் கொக்கி மட்டும் கட்டுறதுக்கு வெறும் 5 rupees அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் டிசைனும் வந்து இது கட்டிங் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் வந்து கஸ்டமர் வந்து கேட்கவே இல்லை. ஸ்டிச் பண்ணி வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அப்புறம் அவங்க வரவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. சரி, நம்ம எல்லாமே வந்து அப்புறம் கடைசியாக தீபாவளி டைம்லேயே தான் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதுனால இதையும் முடிச்சு வச்சிடலாம். நீங்கள் வந்து அவங்களுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட இருக்கிற பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமே வந்து வேலை வர வர வந்து நீங்கள் வந்து அப்படியே செஞ்சு கொடுத்துடலாம். எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சூழ்நிலை நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவும் வரலாம், இல்லை கம்மியாகவும் வரலாம். அதனால அதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி முதல்லயே வந்து ப்ரிப்பேராக இருக்கணும். இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த சுடிதார் நெக்கு டிசைன் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். நார்மலாக வந்து நிறைய நெக் டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். சரி, இந்த மாதிரி வந்து பேட்டர்ன்லாம் எதுவுமே ஸ்டிச் பண்ணல அப்படிங்கிறதுனால, அப்புறம் இந்த கலருக்கு எதுவுமே வந்து இது வெறும் டாப் தான், ஆனால் பேண்ட்டு ஷால்லாம் வந்து அவங்க இனிமே தான் வந்து செப்பரேட்டாக வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, நம்ம ஏதாவது கலர் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதில் ஒயிட்டு மட்டும்தான் வருது. அதை வச்சு அதிகமாக வந்து எதுவும் டிசைன் பண்ண முடியாது. பண்ணாலும் அவ்வளோ அட்ராக்டிவாகவும் தெரியாது. இதே மாதிரி கலரில் இன்னொரு டாப்பும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் வந்து நான் சரி இந்த மாதிரி வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தர்மாகோல் பால்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது நான் வந்து வாங்கினது பேக்கெட்டு 15 rupees அப்படின்னு வந்து வாங்கினேன். அதில் வந்து எனக்கு ஈவனாகவே இல்லை, நான் அப்போ தெரியாமல் அப்படி வாங்கிட்டேன். எல்லாமே வந்து அன்ஈவனாக இருந்தது. ஒரு சின்ன சைஸு பெரிய சைஸு அந்த மாதிரி வந்து இருந்தது. அந்த மாதிரி எதுவும் பார்த்து நீங்கள் வாங்கிடாதீங்க. ஒரே சைஸில் நீங்கள் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி தர்மாகோல் பால்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பால்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு வந்து நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணவும் வரும். ஏன்னா அது வந்து நமக்கு சிங்கிள் கைடும் மாற்ற தேவையில்லை. இது வந்து நமக்கு நல்லா வந்து தைக்கும் போது அந்த இடம் வந்து கரெக்டாக ஃபோல்டிங் ஆகி வந்து வரும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள், நானே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்குறேன். இவ்வளோ அளவுக்கு நல்லா நீட்டாக வந்துருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ அளவுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக வந்தது கிடையாது. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த தர்மாகோல் பால்ஸ்க்கு பதிலாக பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, நல்லா வந்து பெரிய பீட்டு
அதுதான் வந்து நான் உள்ளார ரோல் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். சிங்கிள் கைட் மாற்றி ஒரு சைடு தான் தைக்க முடியும், ஏன்னா அதுதான் பெரிய பாலாக வச்சிடறோம் இல்லைங்களா மணியாக. அப்போ நம்ம வந்து அதை தைக்கிறப்ப நமக்கு அமுங்கவும் அமுங்காது, அதனால் நம்ம வந்து சிங்கிள் கைட் மாற்றி ஸ்டிச் பண்ணும், சரியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வராது. இப்போ இந்த மாதிரி பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அது மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் லைனிங்கை வந்து மேலே வச்சு அப்படியே தைச்சி திருப்பி விட்டுட்டேன். இதுக்கு எதுவும் கேன்வாஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட நான் எதுவுமே கொடுக்கல, கழுத்தை ஒட்டியே வந்து ஒரு ஊசியோட தையலும் குதிரோட தையலும் மட்டும் போட்டு விட்டுட்டேன். இந்த டாப்புக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிசைனுக்கு ஏதாவது சார்ஜ் பண்ணுறேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மொத்தமாக வந்து சுடிதார் செட்டுக்கு 350 ருபீஸ் வந்து வாங்குகிறேன், அதில் வந்து சுடிதாரோட டிசைனும் சேர்த்தி தான். நான் வந்து ஓரளவுக்கு நல்ல வந்து டிசைனாக வந்து கஸ்டமருக்கு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். மேற்கொண்டு பார்த்திங்க அப்படின்னா த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி கைக்கும் பேக் நிக்குக்கு நாட்டு இதெல்லாமே நான் வந்து நானே வச்சு கொடுத்துருவேன். இது எல்லாமே பண்ணி தான் வந்து 350 ருபீஸ் வந்து வாங்குறேன். எக்ஸ்ட்ராவாக லைனிங் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா 2 மீட்டர் 2.5 மீட்டர் 2.5 இந்த மாதிரி எவ்வளோ போடுறனோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் காசு வாங்கிக்குவேன். டாப் மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம 250 வந்து வாங்கிக்கலாம். பேண்ட்டுக்கு 100 ருபீஸ் 350 இந்த மாதிரி தான் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் நெக்காக தான் நான் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமே வந்து ரவுண்ட் நெக்கே தான் வந்து எல்லாமே கட் பண்ணுறோமே அப்படின்ட்டு இதை வந்து பாக்கழுத்தாக கட் பண்ணிட்டேன். பாக்கழுத்து கட் பண்ணிட்டு தான் இந்த டிசைனை வந்து நான் அட்டாச் பண்ணினேன். ஃபர்ஸ்ட் வந்து பேட்ச் போட்ட மாதிரி அப்படியே மேலே ரெடி பண்ணி மேலே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இதே மாதிரியே வந்து கட் பண்ணி அந்த லைனிங்கை வச்சு ஃபஸ்ட்டு தைச்சி திருப்பி விட்டுடலாம். அதுக்கப்புறமேலு வந்து அடியில் நம்ம வந்து பேட்ச் போட்ட மாதிரி அப்படியே அந்த கிளாத்தை வந்து உள்ளார அட்டாச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வச்சுருந்தேன். இந்த டிசைன் வந்து நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படிங்கிற வந்து ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. நான் தைச்சேன், இந்த மாதிரி வந்து வந்துருச்சு, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கும். ஏன்னா வந்து எப்பயுமே ரொம்ப ஷார்ட்டாக இப்போ நெக் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக இல்லாமல் கழுத்து ஒட்டி இல்லாமல் நல்ல ப்ரை பார்க்குறக்கே ரொம்ப கிராண்டாக பெருசாக அந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே நெக் டிசைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பார்க்குறக்கும் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். இந்த கிளாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது பிளைன் கிளாத்து, அதனால நம்ம எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணாலுமே வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இந்த கலர் காம்பினேஷனுக்கு பார்க்குறக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கலர் எப்படி இருக்குது, சுடிதாரில் நம்ம எப்படி வச்சு தைச்சா தெரியும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி டிசைன் எல்லாமே வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அப்படியே திருப்பி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுக்கிறேன். இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து கிளாத்து அதுக்கான பேண்ட்டும் ஷாலும் வந்து மேட்சாக எடுத்துப்பாங்க. அதனால் என்கிட்ட இருக்கிற கிளாத் வச்சு நான் வந்து இந்த இதுக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 2 கலர் கலந்த மாதிரி ஒரு கலரில் வந்து கிளாத் வச்சு இதுக்கு வந்து நெக் டிசைன் வந்து பண்ணேன். இதுக்குமே நான் வந்து கேன்வாஸ் எல்லாமே எதுவுமே கொடுக்கல. கேன்வாஸ் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய டிசைன் தான். சுற்றியும் வந்து நான் அவுட்டர் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டுடலாம். வெட்டிட்டு அதுக்கப்புறமேலு வந்து நம்ம இந்த சென்டரில் பேட்ச் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ண பீஸை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை வச்சு தான் வந்து நம்ம எவ்வளோ கிளாத் வந்து சென்ட்ரலில் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லைனிங்கை வச்சு ஒரு தையல் வந்து மேலே தைச்சி எடுத்து அதை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டேன். திருப்பி விட்டுட்டு சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கேயுமே நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபோல்டிங் வந்து அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம சென்ட்ராக இதாக அட்டாச் பண்ணிடலாம். பாருங்க இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா நீட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வேணும்னா தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு பின் போட்டுக்கலாம். இதை விட்டு நம்ம வந்து இந்த அளவை விட நமக்கு கொஞ்சம் வந்து தள்ளி தான் வரும், ஏன்னா அது நம்ம மடிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் பெருசாகிடும். இப்போ இதுலேயே வந்து அப்படியே நான் வந்து ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம இன்னொரு தையலும் வந்து ரெட்டை தையல் வந்து போட்டு விட்டுடலாம். அப்போ தான் வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். மேலே நெக் வரையும் கொண்டு வந்துட்டு அதே ஷேப்பில் நல்லா வந்து அந்த கார்னர் வரும்போதெல்லாம் கட்டு கட்டி எடுத்துருங்க. கட்டு கட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு வந்து இன்னொரு தையல் நான் வந்து போட்டு விட்டுறேன். போட்டுட்டு நான் வந்து இதுக்கு பார்டர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து எதுவுமே யோசிக்கல. சரி அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்தது வச்சு பார்த்தேன், நல்லா இருந்தது, அதனால வந்து அப்படியே வந்து வச்சுட்டேன். அப்படியே இந்த சென்ட்ரலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 கோல்டன் கலர் பட்டன் தான் வந்து வச்சுருந்தேன், ஏன்னா எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதோட மேல் இது ஒர்க் வந்து முடிஞ்சது. இதில் நம்ம 3 பட்டன் வச்சு ஸ்டிச்
பண்ணிட்டேன். அதை வந்து கையோட இப்பயே வந்து ஊசி நூலும் போட்டு நான் தைச்சிட்டேன். ஏன்னா தைச்சதுக்கப்புறமேல வந்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேஸ் வந்து நான் வச்சுருக்கிறேன். பிளாக்கு, கத்திரிக்காய் கலர், இந்த மாதிரி என்கிட்ட கொஞ்சம் லேஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த லேஸை வச்சு நான் அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சுடிதார் நெக்குன்னு வைக்கிறதுக்குனே தனியாக வந்து கோல்டன் கலர் முக்கோணம் வர மாதிரியும் அப்புறம் சில்வர் கலர் முக்கோணம் வர மாதிரியும் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இப்போ எப்படி எல்லாம் நம்ம வந்து போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமருக்கு டிசைன் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் இப்போ இந்த ரெண்டு டாப்பும் முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சதுக்கப்புறமே இல்லை திருப்பி இந்த பிளவுஸை நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப ஈவினிங்க்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் வீட்லேயும் ஒர்க் இருந்தது, அந்த வேலையெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 6 மணிக்காட்ட தான் இந்த பிளவுஸை எடுத்தேன். இதுக்கப்புறம் தான் வந்து நான் இன்னும் வந்து ஒரு 3 பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன். 3 சாதா பிளவுஸு நமக்கு நான் சொன்ன மாதிரி தான் கட்டிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் வந்து 2 பிளவுஸ் வந்து கட்டிங் வந்து இருக்குது, ஒரு பிளாக் பிளவுஸ் ப்ளஸ் அதோட வந்து ஒரு டார்க் ப்ளூவு. எங்கிட்ட டார்க் ப்ளூ நூல் இல்லை, அதனால வந்து நான் ஈவினிங் தான் வந்து குழந்தைங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது வந்து வாங்கிட்டு வந்தேன். நமக்கு வந்து தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடியே வந்து எது எது நம்ம திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட் வரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி வரை தான் ஸ்டிச் பண்ணேன். 6 மணிக்கு எடுத்தேன், ஒரு 3 பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன். இடையில வந்து லஞ்ச் டின்னரையும் சேர்த்தி தான். 8 மணிக்கு எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சரி இதுக்கு மேலே நம்ம வந்து கட்டிங் பண்ணிடலாம், கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம், கட்டிங் எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து எழுந்தெழுந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண உக்காந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எழுந்தெழுந்து கட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. அதுக்கப்புறம் ஒட்டுக்காவும் நமக்கு வந்து சீக்கிரமாகவும் வேலையும் வந்து முடியும். அதுக்காக தான் அந்த பிளவுஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளவுஸ் வந்து எடுத்தேன். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலரில் வர்றது எல்லாமே வந்து நான் நைட்டில் வந்து ஸ்டிச் பண்ணவே மாட்டேன், காலையிலே வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து அது ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நூல் போட்டாலும் எனக்கு அவ்வளோளவுக்கு வந்து தெரியாது, ரொம்ப உத்து உத்து பார்த்து தான் வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நான் கொஞ்சம் கண்ணாடியே வந்து போட்டேன். அதனால் வந்து குறைஞ்ச வெளிச்சத்தில் தைக்காதீங்க, நிறைய தண்ணி குடிங்க. மிஷினில் உட்காந்து தைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கம்மியான வெளிச்சத்தில் தைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஊற்று ஊற்று பார்க்குறனால தான் உங்களுக்கு தலைவலியும் வந்து வர்றதுக்கான காரணமும் இருக்கும். நான் வந்து சரி கட்டிங் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால சரி இது ரெண்டையும் ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். இல்லைன்னா வந்து மார்னிங்கே வந்து நான் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். இந்த 2 பிளவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கஸ்டமர் தான், கொஞ்சம் சின்ன பிளவுஸ் தான், அதனால் வந்து சீக்கிரமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ அந்த பிளாக் பிளவுஸை முடிச்சுட்டு அடுத்தது இந்த 4th பிளவுஸ் சாதா பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு எதுக்குமே எம்மிங் எல்லாம் இல்லை, எல்லாமே தையல் தான் போட்டு விட்டேன். இந்த 4 வந்து நம்ம குக்கி கட்டவும் கொடுத்துடலாம். முதல் நாள் கொடுத்தா அன்னைக்கே வந்து வாங்கிக்கலாம், காலையில் கொடுத்துட்டு சாயந்தரம்லாம் குக்கி கட்டி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து தீபாவளி வரையும் நமக்கு இருக்கிற வேலையை நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா வேலைகளையும் வர வர ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். யாருக்கிட்டையும் வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து தைக்கலை அப்படிங்கிற பேச்சும் வாங்க வேண்டியதில்லை. யாராவது வந்து லாஸ்ட் டைமில் கொடுத்தாலும் வந்து நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்கவும் முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். இப்போ முடியல அப்படின்னாலுமே வந்து இதுக்கு மேலேயாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 or 3 2 or 3 நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், அதுக்கப்புறமே நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வருஷமாக வந்து நான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். டைம் வச்சு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, ஒரு நாளைக்கு வந்து 6 பிளவுஸ் 7 பிளவுஸ் எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து அர்ஜென்ட்டாகவே இல்லை அப்படின்னாலுமே வந்து நான் இத்தனை பிளவுஸ் தைக்க முடியுமா அப்படிங்கிறத வச்சு நானே வந்து பார்த்துப்பேன். ஏன்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் தைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதுக்காக தான் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 7-8 பிளவுஸாவது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணினது எல்லாமே வந்து பாருங்கள், 1st பிளவுஸ் வந்து இது தான் வந்து ஸ்டிச் பண்ணினேன். கையோட இதுக்கெல்லாம் ஓவர்லாக்கும் போட்டு எடுத்துக்கிட்டேன், போட்டுட்டு தான் வந்து திருப்பி விட்டுட்டேன். இந்த எனக்கு இந்த ஓவர்லாக் போடுற டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீதி ஆகுது. ஏன்னா இடையில எந்திரிக்காமல் நான் பாட்டுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக போடும்போது எனக்கு அந்த டைமிங் வந்து மீதி ஆகிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து நான் கொஞ்சம் இன்னுமே வந்து பிளவுஸ் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த மெரூன் கலர் தைச்சோம், அதுக்கப்புறமே பிளாக்கு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த ப்ளூ, இந்த 4 சாதா பிளவுஸ் ஒர்க் தான் வந்து பண்ணினது. அதுக்கப்புறம் 2 டாப் வந்து ஸ்டிச் பண்ணினது. அந்த 2 டாப் டிசைனுமே
வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான். இந்த நெக்குக்கு இந்த மாதிரி பால் பாலாக வச்ச மாதிரி நம்ம ஒரு டிசைனும் நாட் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லோ கலர் டாப்பு. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த எல்லோக்கும் இந்த கலர் காம்பினேஷனுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வர வேலையை செஞ்சு கொடுங்க. பாய்.